ஹை கைஸ் நீங்கள் பார்க்க போகிற படம் மர்மர் ஆஃப் த ஹார்ட்ஸ் இது ஒரு சூப்பர்வான கம்மிங் ஏஜ் டீனேஜ் டீனேஜர்ஸ் ரீச் பண்ண ஒரு பையனுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன இடத்துல ஃபேஸ் பண்ணுவான் அந்த டீனேஜ் பருவத்தில் நடக்கிற சில விஷயங்கள் என்ன இதை சொல்கிற ஒரு படம் தான் மர்மர் ஆஃப் த ஹார்ட்ஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நிறைய பேர் பிடிக்காம கூட போகலாம் பட் அந்த படம் சொல்ல வர விஷயமே நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு முதல்ல செக்ஸ் எஜுகேஷனுங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு தேவை நிறைய பேர் இப்போ வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷனாக செக்ஸ் எப்படி பண்ணுறது சொல்லி தருவாங்க நினச்சி இருக்காங்க பட் செக்ஸ் எஜுகேஷன் அது கிடையாது அது வேறுன்னு இந்த படம் தெளிவாக வச்சுருப்பாங்க ஸோ செக்ஸ் எஜுகேஷன் தேவைன்னு இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ வாங்க மர்மர் ஆஃப் த ஆர்ட்ஸுங்கிற இந்த கதைக்குள்ள போலாம் படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ தான் ஃப்ரான்ஸ் கிட்டலாம் இந்தோ சைனா வார்ப்பு இருக்கும் ஸோ அப்போ ஃப்ரான்ஸில் ஒரு பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ இவனோட பேர் லாரன் இவன் அந்த ஊரில் ஒரு கேத்லிக் ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கான் நம்மளால் சின்ன டொனேஷன் வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவனு ரோட் ரோட போய் டொனேஷன் கிட்டிட்டு இருக்கான் சில பேர் டொனேஷன் தராங்க சில பேர் டொனேஷன் தர முடிக்கிறாங்க இந்த மாதிரி காசு வாங்கிட்டே போகிறப்ப ஒரு மியூசிக் கடையை பார்க்குறான் யூஸ்வலாகவே நம்ம ஹீரோ ஜாஸ் முஸ்லிங்க ரொம்ப பிடிக்கும் அந்த பழங்காலத்து ரெட்ரோ சாங்ஸ் இதெல்லாத்தையும் ரசித்து கேட்பான் பட் கேஷை டாங்குகிற அளவுக்கு இவங்க காசு கிடையாது அதெல்லாம் ஃப்ரெண்டை அனுப்பி மச்சான் நீ இந்த ஆல்கரோட டொனேஷனுக்கு கிடை நம்ம எதுவும் அப்படியே உள்ளே போய் கேஷ் ராட்டி போடுறேன் புரிதான்னு கேட்குறப்ப அவன் ஃப்ரெண்டு சரின்னு அந்த ஓனரை பார்த்து பேச போகிறான் இதான் சாக்கு நம்ம ஹீரோ உள்ளே போந்தி கேஷ் ராட்டி போட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க இப்படி தான் நம்ம ஹீரோ நிறைய சேட்டைகள் பண்ணிகிட்டு இருக்கான் இதுக்கடுத்து வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் இதை அவனுக்கு அம்மான்னு சொல்கிறத விட மோர்லேயும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு கேஷுவலாக அவங்க அம்மா பசங்களோட பழகிட்டு இருப்பாங்க இவங்க ஃபேமிலியில் மொத்தம் அஞ்சு பேர் நம்ம ஹீரோ அவங்களோட அப்பா அம்மா அது போன்ற அண்ணங்க இருக்காங்க அது போல் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரமா இருக்காங்க ஸோ இவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப அந்த அப்பா மட்டும் எப்பவுமே சீரியஸாக இருப்பார் ஆக்சுவலாக ஒரு டாக்டர் நம்ம ஹீரோ கண்டிக்க மாட்டார் பசங்கனாலே அவர் பிடிக்கவே பிடிக்காது எதுக்கிட்டால் பசங்கள்ட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பார் இப்போ கூட நம்ம ஹீரோ சாப்பிட்றப்ப டேய் சாப்பிடு இப்படி சாப்பிடக்கூடாதுரா அந்த சாப்பிட்ணும் இது இப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சந்தோஷபுரமணி படத்தவர் அப்பா மாதிரி பேசிட்டு இருக்காரு இதை பார்த்து அந்த போய் கடுப்பாயிடுறான் அப்பா நான் நான் ஆறு வயசு குழந்தை கிடையாது எது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு செம கோவில்னு சொல்லிட்டு அவன் பாதியில் அங்கேருந்து கிளம்பி உடனே எங்கள் அம்மா உனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து டே அப்பா அப்படி உனக்கு தெரியாதா ஏ கொஸ்டின்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாளப்படுத்துறாங்க அதுக்கடுத்து அவனும் ரூமுக்கு போய் அவன் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கண்ட அண்ணங்க இருப்பாங்கள அந்த ரெண்டு பேர் கேட்டு எப்படின்னா இவனுக்கு எடுக்கிறதே அவங்க ரெண்டு பேர் தான் எதுக்கடுத்து ஹீரோ கிட்ட வந்து டேய் நீ இப்போ பெரிய பண்ண ஆகிட்டு இருக்க நீ இன்னும் சின்ன பையன் மாதிரி ரவுசரே போட்டுட்டு கூடாதா எங்களை மாதிரி மாறுன்னு சொல்லிட்டு அந்த பையன் நிறைய விஷயம் பண்ண சொல்லுவாங்க அவன் பேண்ட்டை கழட்டி டேய் உன் ப்ரைவேட் பட்டை காட்டுறா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அளந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ அந்த வீட்டோட வேலைக்காரமாக இவங்க பண்ணுறதை பார்த்துருது இவங்க ரெண்டு பேர் தம்பி கெடுக்கிறது அந்த அம்மா பிடிக்கவே பிடிக்காது அதை பாட்டு ஸ்கேலிட்ட வந்து ஏண்டா நீ கெட்டது இல்லாமல் தம்பி கெடுக்குறீங்களா இங்கேருந்து ஓடுனா சொல்லிட்டு அந்த அம்மா அடிச்சு அனுப்பிடும் சரி இங்கே ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிருவாங்க இதுக்கடுத்து நம்ம ஹீரோ ரெகுலராக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலில் அவன் தான் டாப்பர் எப்போ எக்ஸாம் வச்சாலுமே அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் பட் இருந்தாலும் இப்போ உனக்கு டீனேஜ் இருக்கிறனால பெரியவங்க பண்ணுற மாதிரி பண்ண ஆசையாக இருக்குது வீட்டில் அப்பா சிறுன்னு அடிப்பாங்கள அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான் இதுக்கிட்ட ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப அவங்க அம்மா ரோட்டில் எங்கே ஓடி போறாங்க நம்ம அம்மா எங்கே போகிறான்னு பார்க்குறப்ப ஒரு காரில் உட்காந்து யார்ட்டி பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் நம்ம இயற்கை ஒரு விஷயம் புரிய வருது அவங்க அம்மா இவங்க அப்பாவை தவிர இன்னொரு அவரோட தொடர்பு வச்சுக்கான்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறான் வீட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுறான் இதை விடக்கூடாது அப்பாவோட சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேலை பார்க்குற அந்த கிளீனிங்கும் போகிறான் அவங்க அப்பாவோட சொல்லலான்னு பார்த்தா அவங்க அப்பாவை பேச்சை கணக்க மாட்டார் டேய் நீ கூட வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க வரக்கூடாதுன்னு இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவங்க பையன் அடிச்சு நிற்பிறாரு இவனும் செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மிளகிற கோவத்தில் ட்ரெஸ்லாம் கிழிச்சு போட்டுட்ருக்கான் இதுக்கடுத்து ரூமில் உட்காந்து பான் புக்கை பார்த்துட்டு மேஷர் பண்ணிகிட்டு இருக்கான் இதுக்கடுத்து சாப்பிட போனால் கூட எப்போயும் எங்கள் அம்மாவை கிஸ் பண்ணுவான் பட் இந்த வாட்டி கிஸ் பண்ணாமல் அவங்க அம்மா மேலே கோவத்தில் இருக்கான் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க டேய் எப்பயும் மம்மி கிஸ் தருவியில் ஏன் இப்போ தரலாம் கேட்குறப்ப அவள் எதுவுமே பேச முடிக்கிறான் இதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப இவன் படிக்கிறது கேத்லிக் ஸ்கூல் தானே சங்க ஃபாதர் அங்கே பசங்கள்ட்ட ஏதாவது பாவம்

போகிறப்ப இவங்க அண்ணன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருப்பாங்க இவங்க அப்பா அம்மா இங்கே வெளியே போயிருக்காங்க இப்போ வீட்டில் இருக்கிறது இந்த வேலைக்கிறமா மட்டும்தான் இவங்களும் பொருட்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் வெளியே போயிருவாங்க இதை பார்த்து அந்த அன்னைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ஐடியா வருது டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பாட்டி வச்சிருக்காங்க பட் நம்ம வீட்டில் இது வரைக்கும் ஒரு பார்ட்டி கூட வச்சது இல்லைல்ல இன்னைக்கு பாட்டி இப்போன்னு சொல்லிட்டு இந்த அண்ணன்கூட படிக்கிற எல்லா பசங்களும் கூப்பிட்டு வைக்கிறாங்க ஸோ எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்து செம்ம சரக்கு அடிச்சிருக்காங்க நம்ம ஈர மட்டும் தண்ணி உட்காந்துட்டு அவங்க அப்பாவோட சுருட்டு இருக்கும் அதை பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அவங்க அண்ணன் படிக்கிற பொண்ணு ஒருத்தர் நம்ம பக்கத்துல வந்து ஹே நீ உங்கள் தம்பி தானா உன் லிப்ஸ் பார்க்கவே சம அழகாக இருக்கே இது நீ சிகரெட் அடித்து ஓரட்டுக்கு எடுத்துக்க போறியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கிஸ் பண்ணுறது எப்படின்னு நீ தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோ தெரியாதுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு எப்படி கிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கா நம்ம ஹீரோ அதை கிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கான் அப்போ வெளியே போன வேலைக்காரமாக திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏண்டா கொஞ்சம் நேரம் வெளியே போன வீட்டை நாசமாக்கிறீங்களே இங்கேருந்து போனான்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிச்சு அனுப்புகிறாங்க நம்ம ஹீரோ வீட்டில் அவன் மட்டும் அமைதி உட்காந்துருக்கான் அப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த வீட்டுக்குறாரு அவர் பாட்டு ஹீரோ அம்மாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க பக்கத்தில் பழகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் யூஸ்வலாகவே ஹீரோட அம்மா எல்லாருக்கையும் சகஜமாக பழவாங்க அவங்கள போய் வாலண்டியர் ஹக் பண்ணுறது அவங்களே கிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பட் இந்த பையன் அந்த வயசில் பார்க்குறப்ப அவன் நிறைய தப்பான விஷயங்கள் மட்டுமே தோண்டிட்டு இருக்கு நம்ம அம்மா ரொம்ப தப்பான பொம்பளையோ யார் கூப்பிட்டாலும் அவங்களோட போயிடுவாங்களோ இந்த இடம் இந்த பையனுக்கு வருது இதுக்கடுத்து அவன் பார்த்து ஒரு ரூமில் உட்கார்ப்ப அவங்க ரெண்டு பேர் வராங்க டே நீ இங்கேயே உட்காந்துருக்க வா நாங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறோம் அந்த இடத்துல சொர்க்கமாக இருக்கும் எங்களோட வான்னு சொல்கிறப்ப நம்ம ஏதோ சரினு அவங்க அண்ணங்களோட போகிறான் எங்கன்னு பார்த்தா ப்ராத்தர் நடக்கிற ஒரு ஏரியா மாதிரி இருக்கும் நிறைய பேர் பொண்ணுங்களோட பார்ட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் அஜாப்புகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈரோ அங்கே போகிறப்ப அந்த இடத்துல ஒரு ஆண்டி மாதிரி இருக்கும் நம்ம ஈரகிட்ட வந்து என்ன தம்பி ஃபஸ்ட் டைமா சரி என் கூடவா உனக்கு நிறைய விஷயங்கள் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி அந்த பையனை தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டி போகிறாங்க நம்ம ஈரோக்கு ரொம்ப நாள் அந்த ஆசை இருக்கும் சிக்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன அது எப்படி பண்ணுவாங்க இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஆண்டியோட போகிறான் ஒரு ஆசையில அந்த ஆண்டியோட செக்ஸ் பண்ணுற லெவலுக்கு போகிறான் அப்போ அந்த ரூமுக்கு அவங்க அண்ணன் ரெண்டு பேர் வந்துடுறாங்க நம்ம ஈரோட காலை பிடிச்சி இங்கேருந்து வளம் கூட்டி போகிறேன் ஏ நம்ம கடுப்பாயிருச்சு ஏன்டா ஆசை காட்டி மோசடை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்க ரெண்டு பேரை போட்டு அடியே நடிக்கிறான் இதுக்கடுத்து நம்ம ஈரோடு ஸ்கூலில் ஸ்கவுட் கேம்பஸ் வைக்கிறாங்க ஸோ நம்ம ஈரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்கவுட் கேம்பஸை கலந்துக்கிறேன் எல்லாரும் ஒரு ஓப்பன் ஆள் பிளேஸில் தானே கேம்ப் போட்டு தங்கியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஈரோவும் ரெண்டு மூணு நாட்கள் கேம்பில் தங்கிட்டு இருக்கான் அப்போ சடனாக அவனுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அவன் ஃப்ரெண்டில் தொட்டு பார்த்து டே மச்சான் உடம்பு கொதிக்குது அதாவது ஆதாரம் கேட்குறப்ப லைட்டு நெஞ்சு போட்டு அடிக்கிறா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்ருக்கான் இதுக்கு அடுத்த நாள் டாக்டர் வந்து நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஹீருக்கு ஸ்கேரல் ஃபீவர் இருக்குது இதனால் அவர் இதே லைட்டாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தான் இந்த பையனை பார்த்துக்கணும் இதுக்கு அடுத்து இங்கேருந்து செலன்ட் கூட்டு போனீங்கன்னா அங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னால் இந்த ப்ராப்ளம் க்யர் ஆகிரும் நீங்கள் பசங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோட அப்போ ஹீரோ கண்டுக்க மாட்டார் அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறார் ஸோ அம்மா நம்ம ஹீரோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அவனு போர் அடிக்க சொல்லிட்டு கூடயே உட்காந்து சீட்டு இருக்காங்க அவன் டைமை பார்த்தா அஞ்சு ரூபா உடனே எங்கள் அம்மா அவங்க பையனை பார்த்து சாரிப்பா அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம ஈரோ கொண்டுமே புரியல அப்படின்னு வேகமான வேலை வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஜனல் வழியாக வீட்டுக்குள்ளேயே எட்டி பார்க்குறான் பார்த்தா அன்னைக்கு பார்த்த மாதிரி ஒரு கார் வீட்டு வாசல் நிற்கிது இவங்க அம்மா ஓடிப்போய் அந்த காரில் ஏறி யாரோ ஒருத்தோடு வெளியே போகிறாங்க இதை நம்ம ஈரோவும் பார்க்குறான் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்குறமாக பார்க்குது நம்ம ஈரோ பார்த்து சரிப்பா இதெல்லாம் பார்க்காத வந்து பெட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ படுக்க வச்சுருக்காங்க நம்ம ஈரோ அந்த ட்ரீக்கு முடிகிற வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கு போகும் வீட்டிலே தான் இருக்கான் பட் நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச ஃபாதர் ஒருத்தர் அந்த ஸ்கூலில் இருப்பார்ல அவர் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்லித்தர வராரு நம்ம ஹீரோட அம்மா தான் எல்லாருக்கிட்டே கேஷுவலாக பழகுவாங்கள அந்த ஃபாதர் முன்னாடியே தான் பையனை ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்குற இந்த ஃபாதர் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கு இங்கே பாருங்கம்மா இன்னும் உங்கள் பையன் சின்ன குழந்தை கிடையாது அவள் படல் டைட்டான் அவங்ககிட்ட எப்படி பழகணுமோ அப்படி பழகுன்னு சொல்கிறாங்க பட் அந்த அம்மா அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம அங்கே கிளைம் பண்ணுறாங்க இதுக்கடுத்து அந்த ஃபாதர் சொல்லி கொடுத்துட்டு அவர் அங்கே அந்த பெறாரு சிவனு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கியூராக ட்ரை பண்ணுறான் பட் அவனை இங்கேருந்து சனட்டோரியும் கூட்டி போகணும் ஆக்சுவலாக சனட்டோரியங்கிறது அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி நமக்கு எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கணுமோ அங்கேயே தங்கி அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ஈரோவும் பேரண்ட்ஸோடு சேர்ந்து அந்த சனட்டோரியம் போகிறான் பட் அங்கே போனால் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த அப்போட செக்ரெட்டரி ஒருத்தர் இருப்பார் அவரும் இங்கே ரூம் புக் பண்ணியிருப்பார் பார்த்து அந்த சனட்டோரியமில் ஒரே ரூம் தான் புக் பண்ணியிருப்பார் மிச்சக்கு எல்லா ரூமுமே ஃபில் ஆயிடுச்சு அதனால் இங்கே எல்லோரும் தங்கணும்னா ஒரே ரூமில் தங்க வேணும் பட் அந்த ரூம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இதை பார்க்குறவங்க அப்பாவும் சரி நீ இருக்கீங்களே நீ பையனை பார்த்துக்கோ நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பாங்க வந்து பெரியார் ஸோ இவங்க இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க அந்த ஒரே தங்கி ஆகணும் ஸோ அம்மாவும் பையனை அதே ரூமில் தான் இருக்காங்க இவங்க அம்மாவும் நம்ம பையன் நம்ம கூட ஸ்டே பண்ணிட்டாங்கற புரிஞ்சுக்காம அவங்க பையன் முன்னாடி டிஸ்சேஜ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்க்குற அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது இதுக்கடுத்து காலையில் காலைல ஹாஸ்பிட்டல் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவொன்னே அந்த காரியம்லாம் பண்ணுவாங்கள அதுக்கான நம்ம ஹீயரோ அவங்க அம்மாவோட சேர்ந்து டென்னிஸாக விளாண்டுட்ருப்பான் இப்படி நல்லா போயிரும் நைட் அந்த செனட்டோரியமில் இருக்க எல்லாரும் உனக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்கே நாலஞ்சு பொண்ணுங்களை உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் அதே மாதிரி இவங்க அம்மா இன்னொரு பையனோட கேஷுவலாக போய் பழகிட்டு இருப்பாங்க இதை பார்த்து பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி பசிட்டிவ் ஆகுது ரூமுக்குள்ள வந்த அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறான் அம்மா நீ என்னம்மா யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட போய் பேசிட்டே இருக்க நீ அந்த பையன் பேசுகிறது எனக்கு ஃபிளோட் பண்ணுற மாதிரி இருக்கு இது விடுமான்னு சொல்கிறப்ப அந்த அம்மா சாதனம் எடுத்துக்கிறாங்க ஏன்டா நீ என்ன என் புருஷனா என் புருஷனே இதை பற்றி கேர் பண்ண மாட்டாரு நீ என்ன புதுசாக மாதிரி பசிட்டிவ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை சிரிப்பு அனுப்பிச்சுருக்காங்க அவனும் அந்த விஷயத்தை சாதனை எடுத்துட்டு அப்படியே படுத்துங்கிறான் இப்போ அடுத்தால் காலாகுது திரும்ப காலம் ஒன்று ட்ரீட்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறப்ப ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க இவன் பாத்ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப இவரும் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணோட பேர் ஹெலன் அவள் பார்க்க செம அழகாக இருப்பா இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஹே என் பேர் நாராயண் உங்கள் பேர் நீங்கள் கேட்குறப்ப அவள் ஹெலன் சொல்லுவா ஓ நீங்களே நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களா நான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறேன் உங்கள் டேட் பண்ணாமல் கேட்குறப்ப அந்த பொண்ணு சரின்னு நம்ம ஈரோடு சேர்ந்து பழகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் காலையில் ட்ரீட்மெண்ட்டில் முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற பார்க்கு பிளே கிரௌண்டில் சுற்றி பார்த்துருக்காங்க ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த பொண்ணை தனியாக கூட்டி கூட்டிப்பே அந்த பொண்ணோட ஒன்றாக்கெல்லாம் பார்க்குறேன் பட் அந்த பொண்ணை ஹீரோ அவாய்ட் பண்ணி ஹே நான் வயசு மூத்த பொண்ணு நான் அவங்களும் இருக்க மாட்டேன் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிருச்சு இதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக கோவப்படுறான் பட் பெருசாக கண்டுக்காம அவன் பாட்டு அங்கே கிளம்பி போகிறான் இந்த மாதிரி சாண்ட் தங்குறப்ப அவங்களே பிரேக் வாஷ்லாம் தருவாங்க ஸோ அவங்க அம்மாவுக்கு பிரேக் வாஷ்லாம் வாங்கிட்டு இவன் ஒரு ரூமுக்குள்ள வரான் பார்த்தா அவங்க அம்மா நியூடா அவங்க பாட்டு பாத்ரூம் குளிச்சுட்டு இருக்காங்க இவன் பாட்டு சைடில் இருந்து அவங்க அம்மா குளிக்கிறதையே பார்த்துட்டு இருக்கான் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க தெரியாமல் அவங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்காங்க குளிச்சு முடிச்சு வெளியே வரப்போ தான் இவன் பார்க்குறதுலாம் தெரிஞ்சிருக்கும் ஓடி வந்து சாப்பிடணும்னு இருந்துச்சு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிறாங்க அடுத்து அவன் பையனை பார்த்து இங்கே பாருப்பா இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது இது தப்பு புரியுதான்னு சொல்லி அவனை சாப்பிட வச்சு அப்படியே பெட்டில் போட கேட்குறாங்க நம்ம ஈரோ அப்படியே படுத்து வாங்கிட்டு இருக்கான் இப்போ என்ன கழிச்சு அவங்க அம்மா திரும்ப ஒரு ரூமுக்கு வராங்க அவனை அப்படியே அங்கே நீங்கள் பார்த்துட்டு அவங்க பாட்டு ரூம்குள்ளே போகிறாங்க பார்த்து அந்த ரூம்குள்ளே ஒரு ஆடை குரல் கேட்குது இவங்க அம்மா ஒரு நம்மளோட அஃபரில் இருக்காங்களே அவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல த பையன் தூங்குறான இல்லைங்கிற தெரிஞ்சுட்டு அந்த ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க பட் நம்ம ஈரோ தூங்காமல் கண்ணு மட்டும் பிடிச்சதே தான் இருக்கான் அவங்க அம்மா அஃபர் வச்சுக்கிற அந்த ஆளோட பேச பேசுறதை பார்த்து இவனுக்கு எல்லாம் புரியுது அவங்க அம்மா நைஸ் அந்த ரூமுக்குள்ள வந்து ஒரு பேப்பர் மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன் அந்த பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் இங்கே பாருப்பா அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு என்னால் இங்கே வர முடியாது நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லெட்டர் லேஸ்ட்டு போயிருக்காங்க இதை பார்க்குற அந்த பையனுக்கு என்ன பண்ணே தெரில சரி இப்போ அவன் மட்டும் தனியாக அந்த ரூமில் இருக்கான் இவனுக்குன்னு சில செக்ஷுவல் ஃபேண்ட்ரிஸ் பண்ணி பார்த்தோன்னா ஆசையாக இருக்குது இவங்க அம்மா போட்டிருப்பாங்க ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸில் எடுத்து இவனே போட்டுக்கிறான் அவங்க அம்மாவோட இன்னர் இன்னர்வேர் அவங்க பொருசில் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கற்று எடுத்து இவனே அவனுக்கு சில செக்ஷுவல் ஃபேன்ஸி சூறாகிட்டு இருக்கான் இது மூலியமாக அவனுக்குள்ளேயே சில செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான் இதுக்கடுத்து எல்லோரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க நாம் நடத்துக்கு போகிறப்ப இதுக்கு கூட ஒரு பொண்ணை பார்த்துருப்போம்ல அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஒரு லெக்ஸ்பியன் அதனால் தான் நம்ம ஹீரோ ரூமுக்கு கூப்பிட்ட கூட அந்த பொண்ணு பாதில போயிருக்கோம் இப்போதான் நம்ம ஹீரோ கேளுமே தெரிய வருது அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு போய் ஹோ நீ லெஸ்பியனா அதனால தான் நான் கூப்பிட்டப்ப அன்னைக்கு கூட வரலையா நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பிரிஞ்சு போயிடுறான் இதுக்கடுத்து இவன் வீட்டில் தனியாக அவன் வீட்டில் படுத்துட்டு இருக்கான் பார்த்தா ரெண்டு நாள் கழிச்சு அவங்க அம்மா வரைச்சு இருப்பாங்களே போனவங்க ஒரே நாளாக திரும்பி வந்துடுறாங்க வர்றவங்க நம்ம ஈரக்கிட்ட எதுவும் பெருசாக பேசல அவங்க பாட்டு பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு அழுதுட்டுருக்காங்க நம்ம ஈரம் எதுவும் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா உனக்கு என்னாச்சு எதுக்கு பழகுறேன்னு கேட்குறப்ப அவங்க சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க அடிக்கடி ஒரு நபரை ரஃபர் வச்சுருப்பாங்களே அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க அப்பா இவங்களோட ஒழுங்காகவே பழகுறது இல்லை எங்ககிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அதில் எதுவும் பிஸியாக இருக்காரு இதனால தான் அவங்க அம்மா இன்னொரு நபரோட அஃபர் வச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் வேலை விஷயமா பேரிஸ் போனிதான் இருக்கும் அதனால இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு பிரேக்கப் வந்திருக்கும் ஸோ அதனால சார் உங்கள் அம்மா உட்காந்து அழுது இருக்காங்க அந்த பையனை புரிஞ்சுக்கிறேன் இங்கே பாருமா இதை பார்த்தா அழுகாத உட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு நேரத்தில் கிஸ் கொடுத்து அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் இன்னித்தே உங்கள் சனட்டோரியமில் இருக்கிற கடைசி நாளாக இருக்கும் ஸோ அவங்க அம்மாவோட சேர்ந்து அந்த சனட்டோரியம்லேயே ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாங்க எல்லோரும் சாருக்கு டான்ஸ்னு சொல்லிட்டு வேறு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க அம்மா அளவுக்கு அதிகமாக அந்த ஆஃபர் புரிஞ்சு போனால் செம்ம சாருக்கு அடிச்சிருவாங்க அவங்களே போகிற தள்ளாடிட்டு இருப்பாங்க நம்ம ஏதாவது அவங்க தட்டு மாதிரி அவங்கள வீட்டு வரைக்கும் கூட்டி போவான் அவங்க அம்மா படுக்கிறப்படி மட்டையிடுவாங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அவங்க அம்மா அம்மா மாதிரி தெரில நம்ம மூணாவது ஒரு பொண்ணை பார்த்து நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி தான் அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கான் அவங்க அம்மா ட்ரெஸ் ரிமூவ் பண்றப்ப இவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது அவங்க அம்மா ஒர்க் பண்ணி அவங்க அம்மாவோட இன்சிஸ்டா இருக்கான் இப்போ நவராத்திரி ஆயிடுது அவங்க அம்மா பார்க்குறாங்க பார்க்கறாங்க அப்பதான் நவராத்திரி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க பையனை பார்த்து டே என்னாச்சு எதுக்கு சோமார்க்கு கேட்குறப்ப அவன் திரும்ப அம்மா அது பண்ணுறான் அம்மா என்னை மன்னிச்சிருமா தெரியாமல் பண்ணிட்டேன் இதை அப்பாட்ட சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அவன் எழுதிட்டு அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சரி சொல்ல மாட்டேன் அமைதியாக சொல்லிட்டு நைட் விட்டு படுக்க வச்சுருக்காங்க இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது அந்த ரூமுக்கு வெளியே நிறைய பேர் பேசுகிறோமா சவுண்ட் கேக்குது என்னென்னு எழுந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா ரெண்டு அன்னைங்களாக இருந்திருப்பாங்க அவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இருக்கு இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு பயம் வருது ஒருவேளை அம்மா நம்ம அப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு பயத்தில் பார்த்துட்டு இருக்கான் பட் அவங்க அப்போ ரெண்டு நானும் டே ரெண்டா காலை ஷூ போட்டிருக்க கோபலத்துனா இருக்குது அதை மாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோப்பா சிரிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கே புரியுது நம்ம அம்மா இதை சொல்லுன்னு சொல்லிட்டு ஸோ அவன் மறுபடி ஜாலியாக அவன் ஃபேமிலியோட உட்காந்து இருக்கான் இதோட மெமஸ் ஆஃப் த ஹார்ட்டுங்கிற இந்த படம் முடியுது இந்த கிளைமேக்ஸை பார்க்குறப்ப நிறைய பேர் சமக்கோ வந்திருக்கோம் அது எப்படி ஒரு அம்மாவும் பையனை உணர்க்கலன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த படம் சொல்ல ஒரு விஷயமே ஒரு பையன் கம்மிங் ஏஜில் இருக்கானா அவன் அப்பா தான் நிறைய விஷயம் கற்றுட்ருப்பான் அந்த வயசில் அவன் எதை கற்றுக்கிறானோ அதான் அவனுக்கு ஃப்யூச்சர் ரிப்பீட் ஆகும் இப்போ ஒரு ரேப்பிஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோ அவன் உடனே ரேப்பிஸ்ட்டை மாறிப்பானு கேட்டான் அப்படி கிடையாது அவன் கம்மிங் இது இருக்கிறப்ப அவன் பார்த்த விஷயங்கள் அப்படி அதனால தான் ஒரு கட்டத்தில் ரேப்பிஸ்ட்டை மாறியிருப்பான் அதே மாதிரி அந்த படத்துக்கு அந்த பையன் கேரக்டர் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அவங்க அம்மாவை ஒரு அம்மாவே பார்க்கல ஏன்னா அவங்க அம்மா நிறைய ஆண்களோட பழகிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேஷுவலும் விஷயமாக தான் இருக்கும் பட் அந்த பையனோட கண்ணோடத்தில் நம்ம அம்மா தப்பான பொம்பளையாக இருக்குமோ எல்லா ஆண்களுக்கு கூப்பிட்டாலும் நம்ம அம்மா போகிறாங்களே அப்போ நம்ம கூப்பிட்டாலும் நம்ம அம்மா வருவாங்களோ இந்த ஒரு எண்ணம் தான் அந்த பையனை பையனை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் இந்த பையன் அவங்க அம்மா அவங்க அம்மாவை பார்க்காம ஒரு மூணாவது பொண்ணை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறான் ஸோ அதனால் அவங்க அம்மாவை நிறைய வாட்டி அவன் பார்க்குறப்ப அவனையும் அறியாமல் ஒரு ஒகேன் ஃபீல் வருது ஸோ கடைசியில் அவன் அவங்க அம்மாவோடய இன்ஸ்டாக இருக்கான் நம்ம கண்ட்ரியில் கூட இது ஒரு ரேரான விஷயமா இருக்கும் பட் ஃபாரின்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பசங்கள் சீக்கிரமாக தெரிய வந்துடும் ஃபாரின்லாம் த்ரீ சம்ங்கிற ஒரு விஷயமே ரொம்ப கேஷுவலாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் ஒரு பையனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் இதுதான் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க இதே கேஸ் அவனுக்கு ஸ்கூல் டைம்லேயும் செக்ஸ் எஜுகேஷனை ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பையனுக்கு